இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாளை முதல் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு தமிழக அரசு புதிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வருங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி கூடவே பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துள்ளதால் தேர்தல் முடியும் வரை ரேஷன் கார்டுக்கு புதிய உத்தரவு விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் April 6 வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. தேர்தல் தொடர்பான அறிவிப்பு வெளியான முதலே தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. அவ்வகையில் உணவுப் பொருள் வழங்கல் துறை தேர்தல் நடத்தை விதிகளை சுட்டிக்காட்டி தேர்தல் முடியும் வரை அச்சடிக்கப்பட்ட புதிய குடும்ப அட்டைகள் வழங்குவதற்கு தடை விதித்துள்ளது. எனினும் ஆன்லைன் மூலம் பெறப்படும் புதிய குடும்ப அட்டை மனுக்களை பரிசீலிக்கலாம். ஆனால் அது தொடர்பாக உத்தரவு எதையும் வழங்கக்கூடாது என உணவுப் பொருள் வழங்கத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அத்துடன் குடும்ப அட்டையில் பெயர் நீக்கம் திருத்தம் செய்வதையும் தவிர்க்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளை பொருட்களை வாங்க ஆர்வமாக விண்ணப்பித்த பலருக்கும் தேர்தல் முடியும் வரை ரேஷன் கார்டு கிடைக்காது என தெரிவிக்கப்பட்டதால் பலரும் கவலை அடைந்துள்ளனர். இது தொடர்பான அறிவிப்பு மாவட்டம் முழுவதும் உள்ள தாலுகா அலுவலகங்களில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. இது குறித்து மாவட்ட வழங்கல் துறை அதிகாரி கூறியதாவது, புதிதாக திருமணம் முடித்தவர்கள் புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு தாலுகா அலுவலகங்களை விண்ணப்பித்து வருகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட நாட்களுக்கு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகிறது. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு என்ற திட்டத்தின் காரணமாக தற்போது ரேஷன் கார்டு பெற விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக உள்ளது. இதற்கிடையே தற்போது சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதால் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் கிடையாது. தேர்தல் முடியும் வரை ரேஷன் கார்டுகள் கிடைக்காது. தேர்தல் முடிவடைந்த பின்னர் பொதுமக்கள் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் என கூறியுள்ளார்.